ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி தாங்க சொல்ல போகிறேன். நான் வந்து டெலிவரி ஸ்டோரி போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு ப்ரெக்னென்சி ஜேர்னி கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் நீங்கள் டெலிவரி ஸ்டோரி பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களுக்கு மேரேஜ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2018 வருஷங்க. மேரேஜ் ஆனால் வந்து 10 மாதம் கழிச்சு தான் பாப்பா கன்ஃபார்ம் ஆனாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது போனோம், விசேஷத்துக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா இன்னும் விசேஷம் இல்லையா, எந்த ஒரு குட் நியூஸும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரிலேஷனாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லா வாயிலேருந்து இந்த ஒரு கேள்வியை தான் நான் கேட்டேன் அந்த 10 மாதமும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் பார்ப்போம், செக் பண்ணி பார்த்து. ஏன்னா வந்து எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி 28 நாளில் கரெக்டாக பீரியட்ஸ் ஆயிடுவேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி கேப் ஆகி தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம், ஆனால் அது நெகட்டிவாக இருக்கும். அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாளே வந்து நான் பீரியட்ஸ் ஆயிடுவேன். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. டிசம்பர் மாதம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே வந்துட்டு மலைக்கு போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு. அவங்களுக்கு வந்து ஐயப்பன் சாமி மேலே ஒரு பக்திங்க. ஸோ வந்துட்டு நான் சாமிகிட்ட வேண்டிட்டு உனக்கு மணி எடுத்துகிட்டு வந்து தரேன், எனக்கு அதுவும் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து அதே போல் மணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த காலத்தில் வந்துட்டு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ வந்துட்டு நமக்கு ஏதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா, ஒன் டைம் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனால் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோடையே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிட்ஸ் வந்து ஆகி 5 நாள் ஆனதும் வாங்க, அப்போ தான் வந்து செக் பண்ண முடியும், அப்போ தான் கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து ப்ரீடிட்ஸ் ஆகிறதுக்கு 15 நாள்கிட்ட இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் அன்றைக்கி சாயங்காலமே ஆந்திராவுக்கு கிளம்பிட்டோம். அங்கே ஆந்திராவுக்கு வந்து 10 நாளில் திரும்ப நான் ப்ரீடிட்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் நாங்கள் ஊருக்கு போகலங்க. ஸோ இந்த பொங்கல் வந்துட்டு எங்களுக்கு தலை பொங்கல், அதனாலும் நாங்கள் வந்து ஊருக்கு போகல. இங்கே பக்கத்தில் பீச்சுக்கு பார்க்குக்குன்னு இங்கேயே ஆந்திராலேயே இருந்துட்டோம் ஃபுல்லாக. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மட்டுமே நான் வந்து 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேங்க. அதனால் அந்த மந்த் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ப்ரெக்னென்சி வந்து கிட் வாங்கி செக் பண்ணணுன்ற ஐடியாவே வரல. ஏன்னா நான்வெஜ் நல்லா சாப்பிட்டேன், அதே போல் ட்ராவல் ஓவராக பண்ணேன், அதனால் நாங்கள் அன்றைக்கி அந்த மந்த் வந்து செக் பண்ணல. ஆனால் ஒரு 4 டேஸ்க்கே தள்ளி போயிடுச்சு எனக்கு. எனக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவும் காட்டவே இல்லை, தலை சுற்றுறதோ வாமிட்டோ எதுவுமே எனக்கு இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதே போல் தூக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்குனேங்க, மதியம் பொதுவாக நான் தூங்கவே மாட்டேன், ஆனால் அந்த 1 வீக் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், தூங்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு நாளாக காலெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிட் வாங்கிட்டு வந்து மதிய நேரத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மார்னிங்கில் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, நான் ஆர்வம் தாங்காமல் மதியமே செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்த்து வந்து எனக்கு நெகட்டிவ் தான் காட்டுச்சு, அதில் ஒன்றுமே வரல, செகண்ட் கோடு வரலன்னா பார்க்கும்போது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் மேலே அந்த முரத்தில் வச்சுட்டு நான் வந்து தூங்கிட்டேங்க. ஈவினிங் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் பண்ணி குப்பையாலெல்லாம் அப்படின்னு முறை எடுக்க போனால் அதில் பார்த்தா அந்த கிட் இருந்துச்சா, இப்போ கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, இந்த தடவை நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தா அதில் 2வது கோடு வந்துருந்துச்சு, லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு. பார்த்துட்டு எனக்கு இப்படிலாம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு நமக்கு மட்டும்தான் வந்திருக்குமோ, நமக்கு மட்டும்தான் தெரியுதோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு திரும்ப ஒரு கிட் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி காலைல மார்னிங் இருந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட் ஃபோன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கோல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கு இவங்க 3 பேர்த்துக்கு தான் சொன்னேன், வேறு யாருக்குமே நான் சொல்லவும் இல்லை. சொல்லி முடித்ததும் சரி ஓகே, எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வெளியே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து அதை தான் சொன்னாங்க, 3 மாதம் வரைக்கும் நீயுமே ஆசையை வளர்த்துக்காத மனசில், எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின் மாதிரி. சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மார்னிங் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா டார்க்காகவே வந்துச்சு. சரி ஓகே கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு கம்முன் இருந்தாச்சு. 2 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைட் வந்து வயிறு எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, பயம் வந்துருச்சு பயங்கரமாக. திரும்ப ஹாஸ்பிட்டல் போனோம், அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அவங்க பார்த்துட்டு எப்போ கன்ஃபார்ம் பண்ணீங்க, எங்கே கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு எல்லா விஷயமும் கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பெயின் வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருந்தால் தான் இப்படி பெயின் வரும், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள கரு போகாமல்
கருக்குழாயில நின்றுச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி பெயின் வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அபார்ஷன் தான் பண்ணியாகணும் அப்படின்ன மாதிரி சொல்லுவோம். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, பயம் பயங்கரமாக வந்துருச்சு. சரி வெயிட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், நிறைய தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு வந்து நிறைய தண்ணி குடிச்சேங்க. ஏன்னா வந்து அப்போ பனிக்கூட தண்ணியெல்லாம் இருக்காது இல்லைங்களா, 5 மாதத்தில் தான் உருவாகும். அதனால தண்ணி நிறைய குடிச்சிட்டு நான் பயம் வேற உட்காந்தே இருந்தேன், விட்டுருந்தா அழுதுருப்பேன் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. வந்தாங்க, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கர்ப்பப்பைக்குள்ளே கரெக்டான இடத்துல போய் பதிஞ்சிருச்சுக்காரு, அந்த பதிஞ்சனால வந்து உங்களுக்கு பெயின் வந்திருக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்பாலான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆனால் வந்து இது இதே துடிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ துடிப்பு வரதுக்கு இன்னும் 10 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்க திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது கொடுமான்ற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப அதே பயத்தோடையே என்ன பண்ணோம், அதுக்கான டேப்லெட்ஸு டானிக் இதெல்லாம் கொடுத்தாங்க, ரெகுலராக இதெல்லாம் எடுத்துக்கோங்க, எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், கொஞ்சம் சூதானமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து 10 டேஸே எனக்கு போகவே இல்லைங்க, துடிப்பு வந்திருக்குமா துடிப்பு வந்திருக்குமான்ட்டு பயம், பயங்கரமான பயம் எனக்கு. அப்புறம் வந்து 10 டேஸ்க்கு அப்புறமேட்டு போனோம், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதே துடிப்பு வந்துருச்சு, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து டேப்லெட் மாற்றி கொடுத்து டானிக் எல்லாமே கொடுத்தாங்க. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. 3 மாதம் வரைக்கும் வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் எனக்கு வாமிட்டே இல்லைங்க சுத்தமாக, நான் பாட்டுக்கு எப்பயும் போல் நார்மலாக தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 2 நாளில் பயங்கரமான வாமிட், தண்ணி குடித்தா கூட வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள் நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே வேலைக்காகலை, ரொம்ப டயர்டாகி வெயிட் லாஸ்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனோம், அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ அதை போடவும் ஓரளவு தான் கண்ட்ரோல் ஆச்சு, அப்பயுமே ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகலை எனக்கு. சரி அப்புறம் சாப்பிடவே எனக்கு பிடிக்காமல் ஆயிடுச்சு, எந்த வேலையுமே என்னால் பார்க்க முடியலங்க. அது இல்லாமல் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னாவது நல்லாயிருக்கும், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா வாமிட் பண்ண அப்படியே போய் படுக்க, திரும்ப வாமிட் பண்ண அப்படியே போய் படுக்க, இப்படியே தான் இருந்துச்சு. வீடு கூட நான் கூட்டல, எல்லா வேலையுமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் எனக்கு எப்படா முடியும், அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா வந்து 550 கிலோமீட்டர் நம்ம வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும் இல்லைங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். அப்புறம் 3 மாதம் முடிஞ்சதுமே ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் திரும்ப செக்அப் பண்ணப்போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணி ட்ரெயினில் போயிட்டு அங்கே போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து சில இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும், நோட்டு போட்டு எழுதிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்க வரைக்கும் தான் ப்ரைவேட்டில் பார்த்தேன், மற்றது எல்லாமே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாட்டில் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அங்கே செக்அப் முடிச்சுட்டு அம்மா வீட்டில் கொண்டு வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு 1 மந்த் அங்கே அம்மா வீட்டில் இருந்தேன். அம்மா வந்து பிடிக்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பாடெலாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொதி தண்ணி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு உடம்பு வந்து கொஞ்சம் தேட்டி விட்டாங்க. ஆந்திரா கிளம்பலான்னு இருக்கும்போது அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. சரி ஓகே அக்கா மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மாதம், அதனால் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கேன் சென்டருக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் சரியான காமெடி ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஒரு சைட் கிட்னி வந்து காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு உண்மையுமே சொல்கிறாங்க போல் அப்படின்னு நான் பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா குழந்தை வந்து பொசிஷன் காட்டில் போல் அந்த பக்கம் போயிருச்சாட்டிருக்கு. ஒரு கிட்னி மட்டும் தெரியலம்மா, நீ போய் சாப்பிட்டு நல்லா நடந்துட்டு வா, அப்போ தான் வந்து பொசிஷன் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தப்போ திரும்ப வந்து பொசிஷன், உன் குழந்தை வந்து பொசிஷனே காட்ட மாட்டேன்து, உன் குழந்தைகிட்ட நீயே சொல்ல அப்படின்னாங்க. அப்புறம் நான் பேசினேன், எனக்கு உண்மையிலுமே அப்போ தான் வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேட்கும் அப்படின்றே தெரிஞ்சு காட்டிருப்பாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொல்லவுமே வந்து டக்குன்னு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அப்புறம் சரி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு எனக்கு. அடுத்து வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 6th மந்த் வந்து நான் இங்கே வந்துட்டேன், ஆந்திராவுக்கு வந்துட்டேன். 7 மாதத்தில் வளகாப் போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் அம்மாவோட வீட்டுக்கு இருக்கும் இல்லைங்களா, அங்கே போனோம் நாங்கள். அங்கே போய் பதிஞ்சிட்டேன். அங்கே போனதுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வர சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து அது அவ்வளோக்கா பெருசாகவும் தெரியல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாகவும் ஆகலைங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா வேலையுமே நான் செஞ்சேன் கண்டினியூஸாக, வீட்டு வேலைன்றதே அப்போ தான் நான் தொட்டேன். அது வரைக்குமே உடம்பு ஒத்து உழைக்கலை. 7 மாதத்துலேருந்து வீட்டு வேலையாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், வாக்கிங் எல்லாமே நல்லாவே செஞ்சேன். அப்புறமேட்டு 9 மாதம் ஆச்சு. அம்மாவும் வந்துட்டு பயம், ஏன்னா வந்து டெலிவரி எப்போ வேணால் ஆகலாம் இல்லைங்களா, ஸோ வந்துட்டு கிளம்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணாங்க. எனக்கு டெலிவரி டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு
செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் நாங்கள் தமிழ்நாடு போனோம். ஏன்னா 1 மந்த் இருக்கே அப்படின்ட்டு போனோம். பட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளே வந்து பாப்பா பிறந்துட்டான். ஸோ இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. 1 மந்த்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா போயிருங்க. கொஞ்சம் 10 டேஸ் இன்னும் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம் அப்படின்னா பாப்பா ஆந்திராலே பிறந்திருப்பா. இவ்வளோதான் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி. இப்படி தான் வந்து என்னோட ப்ரெக்னென்ட் டைம் ஃபுல்லாகவே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.